திண்டுக்கல் அருகே உள்ள தொப்பம்பட்டி பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு 250 கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் 23 பெண்களுக்கு திருமண நிதி உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பாக 2035 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனை முதன்மையான நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் உங்கள் தொகுதியில் முதல்வன் திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக இதுவரை பெறப்பட்ட மனுக்களில் 133,966 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்தின. இதில் அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு 41,75,000 ரூபாய் மதிப்பீட்டிலான இருசக்கர வாகனங்களை வழங்கினார். நிலவை நோக்கி உலக நாடுகள் மீண்டும் செல்வதற்கு நிலவில் நீர் இருப்பதை இந்தியாவின் சந்திராயன்1 விண்கலம் கண்டறிந்ததே காரணம் என்று இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர் இருப்பை இந்தியாவால் அனுப்பப்பட்ட சந்திராயன்1 விண்கலம் கண்டறிந்ததன் விளைவாகவே தற்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் நாசா மற்றும் சில தனியார் நிறுவனங்கள் மீண்டும் நிலவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம் பகுதியில் விண்வெளி ஏவுதளம் அமைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். செயலிழந்த செயற்கைக்கோளை பூமிக்கு திரும்ப பெற்றதன் மூலம் விண்வெளி குப்பைகளை இந்தியா உருவாக்காது என உலக நாடுகளுக்கு இஸ்ரோ தெரிவித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளான புதுக்காடு, கள்ளிமடை குட்டை, மந்தை, எண்ணமங்கலம், கோவிலூர் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த செவ்வாழை, கதலி, தேன்வாழை உள்ளிட்ட சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 20,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மேலும் 10-க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் சூறாவளி காற்றுக்கு முறிந்து விழுந்துள்ளன. மழையினால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுமிகளை வைத்து தவறாக படம் எடுத்து விற்பனை செய்து வந்த நபரை காவலில் வைக்க தஞ்சாவூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுமிகளை வைத்து தவறாக படம் எடுத்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சர்வதேச போலீஸ் மற்றும் சிபிஐக்கு அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையில் பூண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த நபரை சிபிஐ கைது செய்தது. விசாரணையில் இவர் ஆராய்ச்சி மாணவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தஞ்சை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட நபரை 2 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். திருப்பத்தூரில் ஹோஸ்லைன் சங்கம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து ரத்தம், உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தின. இந்த போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடையே இரத்த தானம், உடல் உறுப்பு தானம் செய்வதில் உள்ள முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.